எவ்வளவுதான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டானோ அப்படியே ரோடோரமா நடந்து போகும்போது அங்க உள்ள கடைகள்ல இட்லி தோசை வாங்கி சாப்பிடும்போது அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். அது எதனால பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கற சைடிஷ்னாலதான். அதுலயும் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு தக்காளி சாம்பார் கொடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அந்த டேஸ்ட் அப்படியே வர மாதிரி நம்ம அப்படி வீட்லயே தக்காளி சாம்பார் செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் இருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் அந்த தக்காளி சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம வீடியோக்குல போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாட்சி சமையல். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதுல 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து சும்மா ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்து அதுல உள்ள பூண்டெல்லாம் இது மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்ப பாருங்க, நம்ம போட்ட வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலர் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மாறி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதுல பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு 4 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுக்கணும், அப்பதான் இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அந்த தக்காளி பழ பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்காண்டி இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்ட தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட அதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட சாம்பார் தூள், அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து ஒரு 1 கொத்தி கிட்ட கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டு அந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பாருங்க, தக்காளியில ஓரளவுக்கு நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல தக்காளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பலாம் தண்ணி இப்போதைக்கு சேர்த்துக்கிறாதீங்க. இப்போ பாருங்க, சூப்பரா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைம்ல குக்கர் மூடி வச்சு மூடி நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 விசில் விடுங்க. இது நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 3 விசில் போயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு இது நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம வீட்டில் கீரை கடிகிற மத்தை இல்லைன்னா இது மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறது ஏதாவது இருக்கும், அதை எடுத்து இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட திப்பி திப்பியாவே இருக்காது, எல்லாமே மசிச்சு நல்லா சட்னி கணக்கா நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்க, நான் கரண்டி வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. போய் இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்து இதுல சேர்க்க போற சூப்பரான சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவு கிட்ட அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த அரிசி மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, கட்டு எதுவுமே இல்லாம சூப்பரா இது நல்லா மாவு கணக்கா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற தக்காளியில ஊத்திடலாம். இப்ப பாருங்க, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைம்ல தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இதுல இருந்து நல்லா கொதி எலும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதுல உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதை இறக்கி ஓரமா வச்சுட்டு இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன கடாயில ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதுல 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு 4 கிட்ட மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு 1 கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார்ல ஊத்திடலாம். ஊத்திட்டு டக்குன்னு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு அந்த தாளிப்போட வாசனை வெளியேறாம சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். பாருங்க, சூப்பரான தக்காளி சாம்பார் பக்காவான ரோட்டுக்கடை ஸ்டைல ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ இதை பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இட்லிக்கு தான் சர்வ் பண்ண போறேன். சுடு சுடு இட்லியோட இந்த தக்காளி சாம்பார் வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரோட்டுக்கடை தக்காளி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.